சார் அவன் ப்ராஜெக்ட் ஒழுங்கா பண்ணதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? இந்தடா காபி. ஏ டாவல்ல போ. இதா ஆபீஸ் போகுது. இங்க காட்டுற கொஞ்சம் அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? அடிச்சு பல்ல பேத்துன்னு வெயி. இது பல்ல பேப்பியா? இந்த கோவங்களை அம்மா போட வெச்சுக்கோ. எங்கட்டல வச்சிட்டு அவ்வளவுதான். இந்த மாதிரி தாங்க கோவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு நம்மளோட லைஃப்ல நிறைய பேர்கிட்ட இருக்கு. இல்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு காலகட்டத்துல அவங்கள்ட்ட கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கும். அந்த கோபத்தினால அவங்க லைஃப்ல நிறைய விஷயங்களை இழந்திருப்பாங்க. இனிமேலும் கூட கோபப்படுறதுனால நிறைய விஷயங்களை இழக்க தான் போறாங்க. நிறைய ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆக தான் போகுது. இந்த கோபப்படுறதுனால நம்மளோட மென்டல் ஹெல்த் மட்டும்தான் பாதிப்படையுது அப்படின்னு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. மென்டல் ஹெல்த்தோட சேர்த்து பிசிக்கல் ஹெல்த்துமே எக்கச்சக்கமா நமக்கு பாதிப்படைய தான் செய்யுது. அந்த பிசிக்கல் ஹெல்த் எந்த மாதிரிலாம் நமக்கு பாதிப்படையுது, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணணும், இந்த கோபம் வரும்போது அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கோபத்தில் பொதுவாக மூணு டைப் இருக்குங்க. இந்த மூணு டைப்பில் ஏதாவது ஒரு டைப்பில் வந்து கோபத்தை வந்து நம்ம வெளியவே காட்டுவோம். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுட்வேர்ட்ஸ். இந்த அவுட்வேர்ட்ஸ்லாம் என்னென்னா கோபம் வந்து ரொம்ப கத்துவாங்க, யாரையாவது அடிக்க போவாங்க, இல்லை அவங்கள மாதிரி வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆர்கியூ பண்ணிக்கிட்டு கையில் ஏதாவது ஃபோன் இருந்துச்சுன்னா அந்த ஃபோனை உடைக்கிறது, டிவி இருந்துச்சுன்னா டிவியை உடைக்கிறது, பைக்கை உடைக்கிறது, இல்லை உடைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் அவங்க அடித்தா யார் திருப்பி அடிக்க மாட்டாங்களோ அவங்க மேலே அந்த கோபத்தை வந்து காட்டுறது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா சில வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை நடந்திருக்கும், அந்த சண்டையை அவங்க குழந்தை அந்த டைமில் ஏதாவது ஒரு சுட்டித்தனம் பண்ணிச்சுன்னா அது மேலே அந்த கோபத்தை வந்து காட்டுவாங்க. அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் அந்த குழந்தை பண்ண அந்த சுட்டித்தனம் வந்து பெரிய லெவலில் எதுவும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் அன்னைக்கு அந்த கோபத்தினால அந்த சுட்டித்தனம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரிஞ்சிருக்கும். அன்றைக்கி போய் அந்த குழந்தைய அடித்து அவங்களோட கோபத்தை வந்து அது மேலே வெளிக்காட்டுவாங்க. இப்படி வெளியே காட்டுறது ஒரு டைப்பு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்வர்ட்ஸ். அவங்களோட கோவத்தை பேசிக் நீட்ஸ் மேல காட்டுவாங்க. இப்ப ஒரு சாப்பாடு மேல காட்டினார்ல, அந்த மாதிரி ட்ரெஸ் பண்றது மேல காட்டுவாங்க. ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை வீட்லையாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட் சர்க்குலேஷனில் இல்லை ஃபேமிலி எல்லோரும் ஒன்றா குரூப்பாக இருந்தால் கூட அவங்களோட சேராமல் தனியாகவே இருப்பாங்க, அலோனாக இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க. நம்மளாம் வந்து பார்த்துட்டு ஏன் ஏன் தனியாக உட்காந்துருக்கேன் என்னடா ஆச்சு அப்படின்னு அவங்களை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி இந்த கோவத்தை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் வெளிப்படுத்துவாங்க. இப்படி கோவத்தை வெளிப்படுத்துறது ஒரு டைப். ஏய் சிலர்லாம் இருக்காங்கடி வேலைக்கு போறாங்களா என்னன்னே தெரியல, ஆனா சம்பந்தமே இல்லாத ஒரு டை, மேட்சே இல்லாத கேவலமான ஒரு சட்டை, எதுக்கு தான் இவங்க எல்லாம் வெளியில போறாங்கன்னே தெரியலடி. ஏண்டி நீ வேற ஏய் சட்டை கூட பரவாயில்லடி, ஆனா பச்சை கலர்ல ஒரு டிஷர்ட் போட்டு பச்சை கலர் சிங்கிச்சா மஞ்சள் கலர் சிங்கிச்சான்னு எப்படி? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட கோவத்தை வெளியேற்றுறதுக்கு சில நுட்பமான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க. அவங்க யார் மேலே கோபமாக இருக்காங்களோ அவங்கள ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசுறது, அவங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா வேணுக்குனே அதில் ஏதாவது ஒரு குறை சொல்கிறது, அவங்க பண்ணுறதெல்லாம் வந்து குத்தி குத்தி காட்டுறது. சில உதாரணத்துக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சொல்கிற பாயிண்ட் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க, அது ரொம்ப வேலிடாக இருக்கும். ஆனால் அவங்க மேலே இருக்க கோவத்தினாலே அவங்க வேலிடாக ஏதாவது ஒன்று சொன்னாலுமே இல்லை அது தப்பு அப்படின்னு சொல்லி பதிலுக்கு பதில் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி கோவத்தை வெளிப்படுத்துறது ஒரு டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. சரிப்பா இப்போ இந்த மாதிரி கோபத்தை வெளிப்படுத்துறதெல்லாம் இருக்கட்டும், இதனால நமக்கு ஃபிசிக்கலாக என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறத சொன்னால் தானே அதுலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சில பேரில் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. அது எனக்கு இங்கே கேட்டுருச்சு. இப்போது நம்ம கோவப்படுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்ரினலின், நார் அட்ரினலின், கார்டிசோல் அப்படின்னு சொல்லக்கூடிய சில ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக செக்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். சில பேரில் என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி கோவப்பட ஆரம்பிப்பாங்க. அப்படி அடிக்கடி கோவப்படும் போல இந்த ஹார்மோன்ஸோட செக்ரீஷனும் அதிக லெவலில் நடந்துக்கிட்டே இருக்கும். இது இப்படி செக்ரீட் பண்ணுறதுனால நம்மளோட பாடி டெம்பரேச்சர், ஹை பிளட் ப்ரெஷர், ப்ரீத்திங் ரேட், ஹார்ட் பீட் ரேட் இது எல்லாமே சடனாக இன்க்ரீஸ் ஆகும். சில பேரில் ரொம்ப அடிக்கடி கோவப்படுறதுனால இந்த ப்ராசஸ் திருப்பி ரொட்டீனாக நடக்கும் போல ஒரு கட்டத்தில் ஹெல்த் இஷ்யூஸ்னு பார்த்தோம்னா தலைவலி, உயர் ரத்த அழுத்தம், ஐசோமேனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லீப்பிங் டிசார்டரில் ஆரம்பித்து ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் வர்றது கூட இந்த கோபம் வந்து காரணமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஐயோ இவ்வளோ பிரச்சனைலாம் வருதுனா அப்போ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த கோமா இருக்கிறவங்கெல்லாம் வந்து என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னா ஏதாவது ஒரு யோகா, மெடிடேஷன் பண்ணால் அன்னைக்கு ஏதாவது கோபம் வந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ணுறது ஈஸின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே பாப்பா காலையில் பண்ணுறது ஓகே, நான் திடீர்னு ஆஃபீஸில் இருக்கேன், எனக்கு வந்து ஏதோ ஒரு கோபம் வந்துருச்சு, இல்லை ஒரு சண்டை வந்துருச்சு, வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த டைமில் நான் என்ன மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்பீங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அப்படின்னு வந்து ஒன்று இருக்குது. இது பண்ணுறதுக்கு நமக்கு எக்யூப்மெண்ட் எதுவுமே தேவையில்லை. கோபம் வரும் போல தனியாக ஒரு இடத்துக்கு போய்ட்டு ஒரு சேரோ இல்லை சோஃபாவோ இருந்துச்சுன்னா அதில் ரிலாக்ஸ்டாக இந்த மாதிரி உட்காந்து உங்களோட ஷோல்டர், நெக்,
இது ரெண்டையுமே வந்து நல்லா ரிலாக்ஸ் பொசிஷனில் நீங்கள் கொண்டு வந்துடும். கொண்டு வந்ததுக்கப்புறமா மெதுவாக இன்ஹேல், அதாவது காற்றை உங்கள் நோஸ் வழியாக ஒரு 2 இல்லை 3 செகண்ட் வர மாதிரி மெதுவாக வந்து இன்ஹேல் பண்ணணும். இன்ஹேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட லிப்ஸ் இருக்குல்ல, இந்த லிப்ஸை கிஸ்ஸிங் பொசிஷனில் கொண்டு வந்து நம்ம எடுக்கிறது, அதாவது ப்ரீத்திங்க்கு எந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கிட்டோமோ அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 2 இல்லை 4 செகண்ட் வர மாதிரி நம்ம ப்ரீத் பண்ண அந்த ஆக்சிஜனை அப்படியே மெதுவாக எக்ஸ்ஹேல் பண்ணணும். இதை வந்து ரோட்டீனாக திருப்பி திருப்பி பண்ணிகிட்டு இருக்க மூலம் நமக்கு ஒரு ரிலாக்ஸ் பொசிஷன் கிடைக்கும். நம்ம எதனால் கோவப்பட்டோம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கான டைமும் நம்ம இந்த மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் பண்ண போல கிடைக்குது. இந்த மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் பண்ணும் போதில் நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸுமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு த அமெரிக்கன் லங்ஸ் அசோசியேஷனே சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் அடிக்கடி கோவப்படுறீங்க, எது சொன்னாலும் சரி இல்லை எந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பண்ண போனாலுமே எனக்கு வந்து கோவம் வந்து எக்ஸ்ட்ரீமாக வருது, ஒரு தொட்ட விஷயத்துக்கெல்லாம் நான் கோவப்படுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் டாக்டர்கிட்ட அவங்கக்கிட்ட கேட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த மாதிரிங்க சும்மா சும்மா கோவம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு டாக்டர்கிட்ட ஒன்ஸ் கன்சல்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அப்புறம் ஒரு சொல்யூஷன் என்னென்னா கவுண்ட் நம்பர்ஸ். இப்போ நம்ம கோவமாக இருக்கும் போதில் எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல ரிலாக்ஸாக உட்காந்துட்டு 1 to 10 ஸ்லோவாக எண்ணணும். என்ன முதல்ல கோபம் குறையலை அப்படின்னா மறுபடியும் 10 திருப்பி ரிவர்ஸில் 1 எண்ணணும். இப்படி நம்ம பண்ணும் போதில் அந்த நம்பர்ஸை கவுண்ட் பண்ணுறனால நமக்கு வந்து கோபம் குறையாது. இந்த நம்பர்ஸை எண்ணும் போதில் நமக்கு ஒரு டைம் ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போ 1 to 10 வந்து எண்ணிட்டு அப்புறம் ரிவர்ஸில் எண்ணும் போதில் ஒரு 30 செகண்டாவது நமக்கு டைம் கிடைக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கோபத்தோடு அந்த வீரியம் குறையும். அந்த டைமில் நமக்கு யோசிக்க தோணும், யார் மேலே தப்பு, நம்ம கோவம் வந்து நம்ம மேலே தப்பா இல்லை வேறு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஜெண்டர் மேலே தப்பா அப்படின்னு யோசிக்க தோணும். யோசித்து ரிலாக்ஸாக ஒரு முடிவு எடுக்கிற கெப்பாசிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் கனெக்ட் வித் பாசிட்டிவ் பீப்புள்ஸ். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப வந்து கோவமாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து சில பேர்ட்டு வந்து ரொம்ப கனெக்டாக இருப்பீங்க. அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாராவது ஒரு ரிலேஷன்ஷிப்கிட்ட ரொம்ப கனெக்டாக இருப்பீங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருந்தாங்கன்னா நேரில் போய் பார்த்து பேசுகிறது இன்னுமே பெஸ்ட்டு. இல்லை ஃபோனில் பண்ணிவிட்டு கொஞ்சம் அவங்கள்ட்ட பேசும் போதில் உங்களோட மைண்ட் கொஞ்சம் சில் ஆகும். அப்போவுமே உங்களுக்கு வந்து ஒரு டைம் ஸ்பேஸ் கிடைக்கும். எதனால் கோவப்பட்டோம், எதுக்காண்டி கோவப்பட்டோம் அப்படின்னு யோசிக்க தோணும். இன்னுமே சில எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்லேருந்து தள்ளி போகிறது பெஸ்ட்டு. கோவமாக இருக்கும் போல் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறதை விட அந்த சுச்சுவேஷனில் ஏதாவது ஒரு ஜெண்டர் தள்ளி போய் ஒரு 5 ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க மேலே இருக்கிற அந்த ஃபால்ட்டை ரிகனைஸ் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட பேசி ஒரு சொல்யூஷன் பண்ணுறது பெஸ்ட்டு. எல்லா சுச்சுவேஷன்லேயும் வந்து சண்டை வந்தால் தள்ளி போகணும்னு கிடையாது. சில சுச்சுவேஷனில் இது பேசுனா இன்னுமே ஆர்கியூமெண்ட்டாக தான் போகும். அதனால் நம்ம ஒரு 5 பிரேக் விட்டு அவங்க என்ன தான் கோவமாக இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல தள்ளி போய் உட்காந்துட்டு திருப்பி வந்து பேசுகிறது வந்து நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் வந்து இந்த கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், இந்த கோவத்துக்கு வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறேன்னா, இந்த கோவம் வந்து ரொம்ப வந்து ஒரு கொடூரமான ஒரு விஷயம். இந்த கோவம் வரும்போதில் அந்த கோவத்துக்கு அம்மா யாரும் தெரியாது, அப்பா யாரும் தெரியாது, அண்ணன் யாரும் தெரியாது, தம்பி யாரும் தெரியாது, அக்கா யாரும் தெரியாது, தங்கச்சி யாரும் தெரியாது, ஆஃபீஸில் வேலை பார்க்குற எம்டி யாரும் தெரியாது, கோவக்ஸ் பேசுகிற யாரும் தெரியாது, ஃப்ரெண்டு யாரும் தெரியாது, டக்குன்னு ஏதாவது ஒரு வார்த்தையை பேசுகிறோம். அந்த ஒரு செகண்டில் அது அந்த கோவத்தினால நம்ம பேசுகிற வார்த்தை என்ன பண்ணும்னா நம்ம மேலே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வச்சுருக்க அந்த ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் வந்து பிரேக் ஆகும். ரெஸ்பெக்டையும் தாண்டி சில இடத்துல அந்த கோவத்தினால ரிலேஷன்ஷிப்பே பிரேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் கோவத்தினால வார்த்தைகளை விட்டுறாதீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களால் என்னென்ன விஷயங்கள்லாம் முடியுமோ அந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். கோவப்படுறதுக்கு முன்னாடி யோசிங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், நீ வந்து அந்த கோவத்தெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறியா, நீ வந்து அதெல்லாம் சால்வ் பண்ணிடுறியா அப்படின்னா கிடையாது. நானுமே ரொம்ப கோவப்படுவேன். நான் இதில் ஒரு பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா அந்த இடத்துலேருந்து இப்போ நான் தள்ளி போயிட்டுருக்கேன், திடீர்னு எனக்கு கோவம் வந்துச்சுன்னா கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்து யார் மேலே என்ன கோவம், யார் மேலே மிஸ்டேக் அப்படின்னு வந்து யோசிக்கிற ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் லைஃப்பில் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இருக்கிறது ஒரு லைஃப், தெரு லைஃப்பாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடுவோம்.